சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. கோத்தகிரி சுற்று வட்டாரத்தில் கரடிகள் இரவு பகலாக உலா வருவதால் மக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சமீப காலமாக வனவிலங்குகள் ஊருக்குள் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. தற்போது விளையக்கூடிய பேரிக்காய், நாவல் பழம் போன்றவற்றை உண்பதற்காக தேயிலை தோட்டம் மற்றும் சாலையோர பகுதிகளில் கரடிகள் உலவுகின்றன. இந்த நிலையில் சக்கத்தா என்ற கிராமத்தில் உள்ள கோவிலில் புகுந்த கரடி அங்கு வைக்கப்பட்டிருந்த எண்ணெயை குடித்துவிட்டு ஓடிவிட்டது. கோத்தகிரியில் கரடி ஒன்று இரவு நேரத்தில் பழக்கடையை உடைத்து உள்ளே இருந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு சென்றுவிட்டது. இதற்கிடையே மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள கோத்தகிரி பேருந்து நிலையத்தில் இருக்கும் பேக்கரிக்கு அருகே உள்ள முட்புதருக்குள் கரடி ஒன்று மறைந்திருந்தது. இதை பார்த்த மக்கள் கத்தி கூச்சலிட்டனர். இதனால் கோபமடைந்த கரடி மக்களை மிரட்டும் வகையில் முறைத்து பார்த்தது. பின்னர் புதருக்குள் ஓடிவிட்டது. பேருந்து நிலையத்திலேயே கரடிகள் உலாவர தொடங்கியிருப்பதால் கடைக்காரர்களும் பொதுமக்களும் பீதியடைந்திருக்கிறார்கள். எனவே நகருக்குள் புகுந்து வரும் கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்.